இது உங்க சனா அஃபிஷியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா மட்டும்தான் தனியாக விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நைட்டு வந்து தினேஷ் ஒரு திட்டம் பண்ணிட்டு இருக்காரு. அதே டைம் அர்ச்சனாவை முடிக்கிறதுக்காக மாயா ஒரு பிளான் போட்டுட்டு இருந்தாங்க, ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு. ஸோ அர்ச்சனா சொல்லியிருந்தாங்க, இனிமேல் நான் வந்து இண்டிவிஜுவலாக விளையாட போகிறேன்னு. இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. குரூப்பாக உட்காந்து பேசி எந்த ஒரு முடிவும் அவங்க எடுக்கிறதில்ல. ஸோ அர்ச்சனாவுடைய கேம் ஸ்டார்ட் ஆன் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த எபிசோட்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாயா வந்து இந்த மாதிரி விஷ்ணு டக்கம் வந்து நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, அதுதான் வந்து ரூல். பட் ஆனால் மாயா என்ன சொல்லுவாங்கன்னா, காக்ரோச் எல்லாம் அடிச்சு துரத்தணும். ஸோ சரவண விக்ரமுக்கு காக்ரோச் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருக்காங்க அந்த மாயா குரூப். அப்படி சொல்லி சரவண விக்ரம துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அதுக்கப்புறம் வந்து மிக்சர்ஸ் எல்லாம் துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி விஜயவர்மா பேர் சொல்லுவாங்க, விசித்ரா பேர் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து விஷ்ணு கூட மாயா வந்து நாமினேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினேஷ் வந்து மணி அண்ட் விஷ்ணு இவங்க கிட்ட வந்து நாமினேஷனை பத்தி அவரும் டிஸ்கஸ் பண்றாரு. அவர் எப்படி டிஸ்கஸ் பண்றாருன்னா, எல்லா வியும் துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வி அப்படின்னா வந்து விஷ்ணுவை தவிர பார்த்தீங்கன்னா விஜயவர்மா, விசித்ரா அண்ட் விக்ரம். ஸோ இவரும் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் துரத்தணும். இவ்வளோ வாரம் அவங்களும் கடந்து வந்ததே பெரிய விஷயம், பெருசாக பண்ண மாதிரி தெரியலை. விசித்ரா மேம் என்னதான் ஏதாவது பண்ணாலுமே அவங்க பேசுகிற பேச்செல்லாம் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது, பர்சனலாக எடுத்து பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவரும் வந்து நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணுறாருங்கிறது ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா, பூர்ணிமா, விக்ரம் இவங்கெல்லாம் உட்காந்து ஒரு கூட்டத்தை கூட்டி நம்ம வந்து நாமினேட் பண்ணணும், இந்த மாதிரி ஆட்களை வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் வந்துட்டு ஒன்றும் பண்ணாமல் இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ விக்ரம் அவங்க பக்கத்தில் இருக்கிறனால விக்ரம் பேர் அவங்க யூஸ் பண்ணலை, ஆனால் மற்றவங்க பேர்லாம் அவங்க சொல்கிறாங்க. யார் யாருன்னா மணி, ரவீனா, விசித்ராவின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயவர்மா இவங்களெல்லாம் சொல்லிக்கிறாங்க. சொல்லிட்டு இவங்களெல்லாம் தூக்கணும், இருந்த வரைக்கும் போதும் அவங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த மாயா சொல்லிட்டு இருக்காங்க. அர்ச்சனாவை நம்ம வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன் நம்ம அர்ச்சனாவை பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவுக்கு இப்போதைக்கு இது இருக்குது, சப்போர்ட் கொஞ்சம் இருக்குது, அதனால எல்லா வாரமும் அர்ச்சனாவை விட்டுடலாம். விட்டுட்டு கடைசி வாரத்துக்கிட்ட வரும்போது நம்ம நாமினேட் பண்ணலாம். அப்போ தான் வந்து ஆடியன்ஸ் அவங்களுக்கு ஓட்டு போடுறத வந்து மறந்துடுவாங்க. கடைசியில் நம்ம போடும்போது அவங்க வெளியில் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சதித்திட்டம் ஒன்று போட்டுட்டு இருக்காங்க மாயா. ஸோ மாயா வந்து கூட இருக்கிறவங்களையும் குத்துறதுக்கு அவங்க தயங்குறது இல்லை. ஸோ நிக்சனை இடையில ஒரு தாட்டி முடிச்சு கட்டணும்னு பிளான் பண்ணாங்க. எப்படியோ நிக்சன் அதிர்ஷ்டவசமாக கேப்டன் ஆகி தப்பிச்சான். ஸோ இப்போ வந்து சரவண விக்ரம முடிக்கணும்னு சொல்லி விஷ்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுவே சரவண விக்ரம் பக்கத்தில் இருக்கும்போது வேற யாரையும் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நாமினேஷன் இங்கே எகெயின் டிஸ்கஸ் பண்ணப்படுது. அர்ச்சனாவை முடிக்கிறதுக்கு அவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா, அர்ச்சனாட்ட நம்ம நல்லா பேசி பழகலாம், நாமினேட் இப்போதைக்கு பண்ண வேண்டாம், கடைசி டைமில் நாமினேட் பண்ணால் மக்கள் வந்து அப்படி தொடர்ந்து நாமினேட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்கள மறந்துடுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிபயங்கரமான ஒரு திட்டத்தொன்று போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்கன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க போல. ஸோ மாயோட பருப்பு வேகாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ அட் த சேம் டைம் தினேஷ் அந்த சைட் நாமினேஷன் டிஸ்கஷன். ஸோ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா வந்து, நாமினேஷன் டிஸ்கஸ் யாருமே பண்ணக்கூடாதுங்க. ஸோ அர்ச்சனாவை தவிர எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. விஷ்ணு வந்து இங்கேயும் இருக்காரு அங்கேயும் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷனில் இருக்காரு. ரவீனா முன்னாடி தான் வந்துட்டு தினேஷ் பேசிட்டு இருக்காரு. ரவீனா இங்கே வந்து சொல்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை யார் நாமினேஷன் டிஸ்கஷன் பண்ணாலுமே அது தப்பு தான். ஸோ கடந்த வாரங்களில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, மாயா பூர்ணிமா நாமினேஷன் டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. கமல் இது ஒரு டாபிக்கே எடுத்துகிட்டு வந்து கேட்டதே கிடையாது. பட் இந்த வாரம் அப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, தினேஷையும் மணியும் விஷ்ணுவையும் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா கிடைச்சது சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்கள தான் வறுத்தெடுக்க பார்ப்பாரு. என்னுடைய பாயிண்ட் ஒன்றே ஒன்று தாங்க, இவங்கள வறுத்தெடுத்தா இவங்கள டிஸ்கஷன் பண்ண தப்பு தான். அப்போ மாய பூர்ணிமா இத்தனை நாளாக பண்ணிகிட்டு இருந்தது என்ன, இவங்க டிஸ்கஸ் பண்ணுற டைம் அவங்களும் அந்த சைட் பண்ணிகிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. ஸோ இவங்களை கேட்டால் நீங்கள் அவங்களுக்கு கேட்கணும், கேட்குற மாதிரி இருந்தால் அது ஓகே. ஆனால் இவங்கள மட்டுமே சான்ஸ் கிடச்சிதுன்னு சொல்லி தினேஷ் மணி விஷ்ணு டார்கெட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப தப்பு. கமல்ஹாசன் அது ஹோஸ்டா வந்து பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சோ நீங்க உங்க ஒபினியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பை.